சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகும் திரைப்படத்திற்கு சர்க்கார் என பெயர் சூட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நேற்று மாலை 6 மணி முதல் வெளியானது முதலே இணையதளங்களில் படத்தின் பெயர் பற்றிய சர்ச்சை பெரிதாக வெடித்துள்ளது. சர்க்கார் என்கிற வார்த்தை இந்தியர்களுக்கு கடந்த சில வருடங்களாக அதிகம் அறிமுகமானதுதான் இதற்கு காரணம். ஆப்கி பார் மோடிக்கு சர்க்கார் என்கிற கோஷத்தோடு தான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டது பாஜக. இந்தியா முழுக்க வீசிய மோடி அலையால் மோடி சர்க்கார் அமைந்தது. இந்த நிலையில் விஜய் படத்திற்கு சர்க்கார் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதுதான் சூட்டை அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் ஏற்கனவே விஜய்க்கும் பாஜகவிற்கும் இடையே வாய்க்கால் தகராறு. மெர்சல் திரைப்படத்தில் GST தொடர்பாக இடம்பெற்ற தவறான புள்ளி விவர வசனங்களை தமிழக பாஜக தலைவர்கள் கடுமையாக கண்டித்தனர். கோயில் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் என்கிற படத்தில் இடம்பெற்ற டைலாக்கிற்கு பாஜக தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. பாஜக தேசிய செயலாளர் HR ஒரு படி மேலேயே போய் விஜய் உண்மையான முழு பெயர் ஜோசப் விஜய் என கூறி அவர் கிறிஸ்தவர் என்பதால் தான் ஹிந்துக்களுக்கு எதிராக வசனம் பேசுவதாக கூறி சர்ச்சையை கிளப்பினார். இதனிடையே விஜய் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் நடித்து வெளியாக உள்ள டிராபிக் ராமசாமி திரைப்படத்தில் டிராபிக் ராமசாமி கதாபாத்திரத்தில் நடித்த போதிலும் உண்மையான ராமசாமியை போல நெற்றியிலும் நாமம் பூசவில்லை என்கிற சர்ச்சையும் வெடித்துள்ளது. மெர்சல் திரைப்படத்தில் மத்திய அரசுக்கு எதிராக நிறைய வசங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் விஜயின் அடுத்த படத்திற்கு மோடியின் கோஷத்தை ஒட்டிய சர்க்கார் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதால் இந்த படம் கண்டிப்பாக பாஜகவிற்கும் மத்திய அரசுக்கும் கோபத்தை ஊட்டக்கூடிய வசனங்களையோ கதையமைப்பையோ கொண்டிருக்கும் என்ற பேச்சு சமூக வலைதளங்களில் நிலவுகிறது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.